அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தன்னோட குழந்தைகளை வந்துட்டு நல்ல அவங்கள வந்து நல்லா வளர்க்கணும், கெட்ட பாதைக்கு போயிடக்கூடாது, அவங்க வந்து நல்லா பெரிய அளவில் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், இந்த மாதிரி தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் வந்து என்னன்னா, இப்போ உள்ள என்ன பிரச்சனைனா, குழந்தைங்க வந்து நம்மளை என்ன இப்போ நம்ம படிச்சதை விட அதிகமாக தான் இப்போ வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு டெக்னாலஜி ஸ்கில் நம்மளோட அதிகமாக தான் இருக்கும். அவங்க இப்பயே பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கொரோனா வந்து 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஜூமில் தான் வந்து கிளாஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு அவங்க வந்து யூடியூப்லேயே வந்துட்டு கிட்ஸ் எல்லாம் வந்து வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா பாக்கெட்டில் தான் அவங்க போட்டு போட்டு அம்மாட்டு யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்க நமக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ முன்னாடியெல்லாம் வந்துட்டு அதிகபட்சமாக வந்து கிட்ஸு இந்த சுட்டி டிவி மாதிரி சேனல் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்னென்னா, அவங்க பாட்டு அவன் பாட்டுக்கு எடுத்து அவன் பாட்டு அவன் பாட்டுக்கு வீடியோ தான் பார்த்துடுறாங்க. பட் இதுவே என்னன்னா, காலப்போக்கில் யூடியூப்ல வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து கட்டிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் யூடியூப் வந்து வேலை செஞ்சுட்ருக்கு. குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இப்போ எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி இருந்தாங்கன்னா அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு வந்து ஒரு 5th, 6th, 7th இப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க வேறு ஏதாவது தப்பான வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா ரிப்பீட்டாக பார்க்க முடியும் அமைஞ்சிடும். இப்போ அப்பா அம்மா நினச்சிருப்பாங்க, அவங்க வந்து நல்லா இப்போ படிக்கணும் சொல்லி அவங்க வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் நம்ம அவங்கள வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஃபோக்கஸாக வச்சுருக்கணும். ஃபோக்கஸ் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, யூடியூப்பில் என்னன்னு இப்போ பார்க்குறாங்க அப்படி நம்ம மேனேஜ் பண்ண வாட்ச் பண்ணால் தான் அவங்கள நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து கொண்டு போக முடியும். அதுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்கில் வந்து கண்டிப்பாக தேவை. இல்லை நமக்கு வந்து அதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு நம்மளால வந்து நினச்சிருக்க முடியாது. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து இப்போ ஆன்லைனில் அவங்களாவும் நிறைய விஷயம் வந்து கற்றுக்குறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலுமே எல்லாருமே வந்து நல்லா நாலேஜாக இருக்காங்க. ஸோ அப்பா அம்மா வந்து அவங்க என் பிள்ளை வந்து நல்லா ஃபோன் எடுத்து அவனை எடுத்து அவனை வீடியோ பார்க்குறான், அதில் பெருமையாக இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க ஃபோனில் வந்து என்ன பண்ணுறாங்க, தனியாக அவங்களை நம்ம வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துட்டு ஒரு மிஷின் லேப்டாப் வாங்கி கொடுத்துட்டு என் பிள்ளை வந்து படிக்கிறான் அப்போ நம்ம வந்து விடக்கூடாது. அவங்க வந்து என்ன ஒரு 18 இயர்ஸ் ஏஜ் ஆனாலுமே நம்ம அவங்களுக்கு அவங்க கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக நம்ம இருந்தால் மட்டும்தான் அவங்க நம்மகிட்ட வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. நம்ம அவங்கள வந்துட்டு ரொம்ப வந்து மிரட்டி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து நாளைக்கு அவங்க ஏதாவது வந்து ஒரு கஷ்டப்படுறாங்க, இல்லை ஏதாவது அவங்களுக்கு யாராவது வந்து ஏதாவது வந்து மிரட்டுறாங்க, இல்லை வேற ஏதாவது தப்பான வழிக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கான சிம்டமும் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது. இதே நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்கில்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவங்க பையன் வந்து என்ன பண்ணுறான், ஃபேஸ்புக்கில் இருக்கான், என்ன பண்ணுறான், இப்போது கேம் விளாட்றான்னா கேம் விளாட்றான்னா என்ன கேம் விளாட்றான், இப்போ ஃபோன்னா ஃபோனில் வந்து யாரோட வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுறான், அவனா வீடியோலாம் எடுக்கிறானா, யார் கூட கான்டாக்டில் இருக்கான், இந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் அவங்கள வந்து தப்பான வழியில் போகாமே பார்த்துக்கலாம். அவங்க வந்து படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்கில் தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு வந்து அப்பா அம்மா இருக்கிற நமக்கு கொஞ்சமாக அப்படின்னு ஒரு ஸ்கில் தேவை, இன்டர்நெட் பற்றி ஸ்கில் தேவை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ இனிமேல் வர எஜுகேஷன் அந்த வே ஆஃப் மெத்தட் எல்லாமே வந்துட்டு த்ரூ பேஸ் ஒன்லி வந்து ஆன்லைன் மட்டும்தான் இருக்குது. டிவி வந்துருச்சுக்கு அடுத்து வந்து இப்போ வந்து அப்ளிகேஷன் ஜூம் வந்துருச்சு, ஜூமு டீமு எல்லாமே வந்து ஆன்லைன் மட்டும்தான் எஜுகேஷன் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. நமக்கு அந்த நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, மீதி கிளாஸை நம்ம அடுத்த வாரம் பார்க்கணும். தேங்க்யூ.